ஹாய், என்னோட குட்டி பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுன்னு பார்க்கலாம். எப்போவுமே எக்கை ஒரே மாதிரி பண்ணுறோமே, சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மசாலா தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். எப்போவுமே போல் எக் யாக் தனியாக பிரிச்சுட்டேன். என்னோடய வீடியோ வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன் பிரிக்கிறேன் அப்படின்றது. முட்டையை பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா உப்பு பார்க்கறது. எனக்கு முட்டை பிடிக்காது, அதனால் உப்பும் பார்க்க முடியாது. கொத்து மதிப்பை அப்படியே போட்டுருவேன். முட்டையை தவாவில் ஊற்றுனா அது ஆம்லேட்டு, பணியாரக்கல்லில் ஊற்றினா அது முட்டை பணியாரம். ஸோ இன்றைக்கி வந்து முட்டை பணியாரம் தான் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே மசாலா தான், கொஞ்சம் ஷேப் வித்தியாசமாக இருந்தால் பாப்பா விரும்பி சாப்பிடுவா அப்படின்றதுனால இது மாதிரி தான் பண்ணேன். பாப்பாவுக்கு முட்டை எப்படி ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிடுவா, இது மாதிரி கொடுத்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றனால முட்டை பணியாரம் மாதிரி பண்ணிவிட்டு பட்டாணி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி புலாவ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவோட ஸ்நாக்ஸுக்கு எப்பவுமே பிஸ்கெட் வைக்க மாட்டேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அசம்பிளிலாம் இருக்கிறதுனால வேறு ஸ்நாக்ஸும் இல்லைனால ரெண்டே ரெண்டு பிஸ்கெட் வச்சு முட்டை பணியாரம் வச்சு சாப்பாடை வச்சு பேக் பண்ணிட்டேன். பாய்.